எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜர்கியாக இருக்கக்கூடிய ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரிஜினல் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபுல்லாக வந்து ஜர்கியாக இருக்கும், நூல் நூலாக நூல் நூலாக இருக்கும். இது தைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த சிரமமான பீஸை வந்து நம்ம டெய்லர் கடையில் வந்து நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். அதுவும் நம்ம போட் நெக் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் போட் நெக் வந்து நம்ம தைக்கிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து நீங்கள் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸு கீழே வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கிட்டு ஒரு காலிஞ்சிக்கு வந்து தையல் போட்டுக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பீஸ் கீழே, ரெண்டாவது மேலே லைனிங் கிளாத் வச்சு மேலே காலிஞ்சிக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் தையல் போடணும். எது காலிஞ்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உள்குத்து வந்து அதாவது உள்ளே வந்து துணி இருக்கணும், இல்லைன்னா துணி வந்து பிடிங்கிட்டு வந்துடும். நீங்கள் அரைஞ்சி விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அரைஞ்சிக்கு வந்து தையல் போட்டுங்க, இல்லை காலிஞ்சி விட்டுருந்தீங்கன்னா காலிஞ்சிக்கு வந்து போட்டுங்க. அல்லது சிலர் வந்து மடித்து தைப்பீங்க, மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் தைப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படியெல்லாம் வீடியோஸ் எல்லாமே போடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கங்க. நம்ம டீட்டெயில் எல்லாமே நம்ம குரூப் மூலியமாக சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது கையும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கைக்கு நம்ம எத்தனை தையல் போடணும் அப்படிங்கிறத வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் எந்தெந்த ஊர்லேருந்து எனக்கு பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் ஊரோட ஸ்பெஷல் ப்ளவுஸ் எது இருக்கோ அந்த மாடலை வந்து நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன். மலேசியாலேருந்து நண்பர்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7% நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து பார்த்துட்டுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இலங்கையிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. இலங்கையில் ப்ளவுஸ் எல்லாமே எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் இலங்கை நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கோ அல்லது எங்களுடைய சேனலுடைய லிங்க்குக்கோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிவிடுங்க. நாங்கள் உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஊர் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சி வீடியோவாக போடுறோம். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு நண்பர் வந்து இலங்கையிலேருந்து எனக்கு கேட்டிருப்பீங்க, ஸ்லீவ் இல்லாத ப்ளவுஸ் வந்து கேட்டிருப்பீங்க, உங்களுக்காக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதே போல் நிறைய நண்பர்கள் உங்கள் ஊரில் எப்படிலாம் ப்ளவுஸ்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதே போல் ப்ளவுஸும் நம்ம தைச்சி வீடியோவாக போட்டலாம் உங்கள் பேரை சொல்லியே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் அடுத்து நம்ம என்ன தைச்சிட்டுக்கிறோங்கிறத நல்லா கவனமாகவே பார்த்துக்கிட்டே வாங்க. அவுட்லைன் இல்லாமல் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும், இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கு ஏறிடும், ரொம்ப சிரமமாக போயிடும், லைட்டாக வைப்ரேஷன் ஆகுது. நான் வந்து இந்த மொபைல் மாட்டக்கூடிய ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா மிஷின்லேயே மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தோம், அது சுத்தமாக செட் ஆகலை, வைப்ரேஷன் ஓவர் ஆகுது, அதனால் அதை ரிட்டர்ன் போட்டுவிட்டேன். இப்போ லெஃப்ட் ரைட் சைடு வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுங்க. கீழேந்து தைக்கக்கூடிய பகுதி கீழேந்தும் மேலேந்து தைக்கக்கூடிய பகுதி மேலேருந்து தான் நீங்கள் தைச்சிக்கணும். ஒரு சைடு கீழே, ஒரு சைடு வந்து மேலே, அப்படி தான் தைக்கணும். அப்படி தைச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைன்னா எச்சு கம்மி துணி வந்துடும். இல்லைங்க எனக்கு அப்படி செத்தா தைச்சோம்னா செட் ஆகாது, நான் ஒரே மாதிரி தான் தைப்பேன்னா உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதே மாதிரி தைச்சிங்க. நான் வந்து இப்படி தைச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அதனால தான் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிடுறோம். காலிஞ்சிங்கிறது வந்து கரெக்டாக வந்து காலிஞ்சி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிகமாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் முன்னப்பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அமுத்து தையல் வந்து போடணும். இந்த அமுத்து தையல் போடும்போது பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் இல்லாமல் உள்புறத்தில் வர மாதிரி நீங்கள் தையல் வந்து போட்டுக்கணும். ஊசியிட்ட தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் இதிலேயே நிறைய ட்ரிக் எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டைப்பான மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். தைக்கிறதையே பார்த்திங்கன்னா இன்னும் பலவிதமான மாடலில் தைக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நான் டைம் கிடைக்கும்போது இன்னும் சின்ன சின்ன வீடியோக்களாகவும் ஷார்ட் வீடியோலையும் கூட நான் எடுத்து போட்டு கொடுக்குறேன். அல்ல எப்படி இல்லைனாலும் ஃபுல் வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பார்க்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டுக்காக நம்ம பெல்ட் வந்து எடுத்துருக்கோம். 1.5 அகலத்துக்கும் நீளம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து நீளம் எவ்வளோ தூரம் இருக்கும் அதுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நீளத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ காலிஞ்சிக்கு வந்து நான் தைக்கிறேன். காலிஞ்சி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதி வந்து நான் கட் பண்ணி விட்டு மேலே வந்து ஒரு அமுத்து தையல் வந்து போட்டுக்கிறேன். இந்த அமுத்து தையல் போடும்போது சுருக்கு வராமல் நான் பார்த்து கவனமாக வந்து தைச்சிக்கிறேன். அமுத்து தையல் வந்து லைனிங்கில் தான் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மடித்து ஒரு காலிஞ்சிக்கு மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுட்டுக்கிறோம். இந்த தையல் போடும்போதும் பார்த்திங்கனாலுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும், ஒரே மாதிரி வர மாதிரி தைச்சிக்கங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மடித்து மேலே வந்து இன்னொரு அமுத்து தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். வெளிப்புறத்தில் வந்து லைனிங் தெரியாத அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்து கவனமாக தான் தைக்கணும். லைட்டாக சுருக்கு வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைச்சது வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. சுருக்கு வரக்கூடாது, கவனம், சுருக்கு வரக்கூடாது, சுருக்கு வந்தால் நீங்கள் தைச்சது தப்பு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து நம்ம எடுத்துருக்கோம். பேக் தட்டு பாருங்கள் நம்ம எப்படி வைக்கிறோம்னா, நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து எடுத்து வச்சுட்டு கரெக்டாக கெட்ட பக்கத்தில் தான் லைனிங் வச்சுருக்கோம். நல்லா கவனமாக பாருங்கள், கெட்ட பக்கத்தில் லைனிங் வச்சு நம்ம இப்போ அவுட்லைன் வந்து தைச்சிட்ருக்கோம். அவுட்லைன் எப்படி தைக்கிறோமோ அதே போல் வந்து நீங்களும் வந்து தைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்குற நண்பர்கள் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள், எண்ணற்ற வீடியோக்கள் இருக்குது. பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் எண்டு கார்டு வைக்கிறேன், அதில் நம்ம பிளேலிஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணி வைக்கிறேன். மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லி அதுலேயே உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரை நேராக வந்து ஒரு தையலை வந்து நான் போட்டு விட்டாச்சு. நான் ரெண்டு தையலாக பக்கத்தில் போட்டிருக்கேன், அதாவது கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்து கேப் விட்டு பக்கத்தில் ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன். இது எதுக்காக நம்ம இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் தட்டு ஓப்பனுக்காக நான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டு தட்டு ஓப்பன் கிடையாது, கவர் ஆகிருந்துச்சா. இது பேக் தட்டு அப்படின்னு கேட்டிங்க, நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் தட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு பேக்கில் வந்து பெல்ட் வந்து நம்ம வச்சுருக்கோம். பெல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு அகலம், நீளம் பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ப. வழக்கமாக நம்ம சேனலில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான், நம்ம ஸ்லீவ் தைக்கும் போது எத்தனை முறை ஸ்லீவ் வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணி அவுட்லைன் தைக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை தையல் போட்டோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் கேட்டிங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக சொல்லித்தரீங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன், குறைநிறைகள் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் சில முக்கியமான நிகழ்வு எல்லாமே நம்ம சேனலில் வந்து நடக்கப்போகுது. அதனால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இடையில இடையில நிறைய விஷயம் சொல்லுவேன். தொடர்ந்து நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்கள். நான் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். யாரும் எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தரப்போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பட்டிக்காக நான் கிளாத் வந்து எடுத்துருக்கேன். சேம் அதே கிளாத்தில் தான் நீங்கள் எடுக்கணும். வேறு கிளாத் வந்து நீங்கள் பேக் தட்டுக்கு வந்து பட்டிக்கு வந்து வைக்கக்கூடாது. ஊக்கு பட்டிக்கும் ஐ பட்டிக்கும் நீங்கள் லைனிங்கில் வச்சு வழக்கமாக தைக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் தட்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் பேக் தட்டில் துணிகளை ரெடி பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும். இப்போ நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு அகலம் வந்து நமக்கு தேவை. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் 1.25 வேணும். நான் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையிலேயே உங்களுக்கு புரியும். நான் எத்தனை முறை மடித்து அடிச்சு தைச்சேன், எத்தனை முறை தையல் போட்டேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஃபினிஷிங்கில் நமக்கு ஒரு 1.25 இருக்கும்போது என்னாகன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும், தெரியுதுங்களா. ஒரு பக்கம் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன், ஒரு பக்கம் ரைட்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா. லெஃப்ட் சைடில் தான் வந்து நம்ம ஊக்குப்பட்டியை வந்து வைக்கணும், அதாவது ஐ பட்டியை வந்து நம்ம வைக்கணும். ஐ பட்டி ஊக்குப்பட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐ பட்டி வந்து நம்ம எந்த சைடில் வைக்கணும், லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டு கத்திரி வச்சு அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா மேலே வந்து சுற்றி வந்து ஒரு தையலை வந்து போட்டுட்டுக்கிறோம். பாருங்கள் எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ மேலே பார்த்திங்கன்னா இந்த அமுத்து தையல் வந்து நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் தைச்சு முடித்ததுக்கப்புறம் ஊக்கு வந்து நீங்கள் கட்டிக்கணும். ஐ வந்து கட்ட தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஐ கட்டிக்கங்க. எனக்கு தெரியாதுங்க நண்பர்கள் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டிக்கு வந்து நான் துணி வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் துணி எடுத்துகிட்டேன். 3 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை 1 இன்ச்சாக மாற்றி மடிச்சடிச்சுட்டு
இப்போ வச்சு அடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு அமுத்து தையல் வந்து போட்டு மறுபடி வந்து மடிச்சுட்டு மேலே வந்து இன்னொரு அமுத்து தையல் வந்து போடுறேன். இந்த அமுத்து தையல் போட்டு கடைசி எண்டில் வந்து இந்த பிசிறு வந்து வெளியே தெரியாமல் இருக்குது, உள்ளே மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அட்டகாசமான ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி தைச்சிட்ருக்குறோம். ப்ரின்ஸஸ் கட்டு போட் நெக் ப்ளவுஸு. என்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறத இறுதியாக பாருங்கள். 28 சைஸ் ப்ளவுஸ் நானே சொல்லிட்டேனா அடடை. 28 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸு, போட் நெக் ப்ளவுஸு, பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம். எப்படி இருக்குது பேக் தட்டு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பேக் தட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஒட்டுக்காக வச்சுட்டு ஃப்ரண்ட்டு தட்டை வந்து மேலே வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா காலிஞ்சி தைச்ச விட்டவங்க பிசுறு வந்து, அதாவது காலிஞ்சி வந்து தையலுக்காக விட்ட நண்பர்கள் காலிஞ்சும், அரைஞ்சி தையலுக்காக விட்ட நண்பர்கள் அரைஞ்சும் வந்து நீங்கள் பிடிச்சிங்க. தையலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதை மட்டும் கரெக்டாக வந்து பிடிச்சிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்து பீஸுக்கு வந்து, அதாவது நமக்கு வந்து துணி வந்து வேணும், கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்துக்கு வந்து துணி வேணும். அந்த துணி வந்து எவ்வளோ தூரம் வேணுங்கிறத கழுத்தை வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கங்க. மற்ற நேரங்கள் வந்து நீங்கள் அளக்க வேண்டியதில்லை. 1.5 மீட்டர் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கழுத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன கழுத்தாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அளந்துட்டீங்க அப்படின்னா துணி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும், துணி வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணுறது வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன், ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தெளிவாகவே புரியும். நான் ஜாயின் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னாலுமே ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுத்து நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு எதாவது மறுபடியும் ஒன்று டவுட்டாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் தருவேன். அதிகபட்சம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் உங்களுக்கு தகவல் வந்து கிடைத்துவிடும். ஆன்லைன் கிளாஸ் தேர விருப்பம் எடுக்க வேண்டிய நண்பர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலிமா ஜாயின் பண்ணிக்கங்க. தகவல் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி தைக்கும்போது கரெக்டாக 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், நம்ம தையலுக்காக வந்து 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக வச்சு கழுத்து பகுதி வந்து நம்ம தைக்கிறோம். இருங்க கொஞ்சம் க்ளோஸ்அப் தெரியுதுங்களா, கரெக்டாக அந்த 1/2 இன்ச் அதாவது குதிரை எடைன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். கழுத்து பகுதி வந்து இழுக்கக்கூடாது, இழுக்காமல் தைக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இழுக்காமல் தைக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தைச்சு காட்டிட்டுருக்கேன். கழுத்து பகுதி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் தைக்கணும். கழுத்து வந்து இழுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ஷன் வந்து அந்த கரெக்டாக இருக்காது. ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் பார்த்திங்க அப்படின்னாலுமே நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஜக்கா வந்து போட்டுறேன். அதாவது கத்திரி வெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கத்திரி வெட்டு வந்து போட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மடித்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். பிசிறை வந்து மடிச்சுட்டு குதிரை அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த உங்களுக்கு அளவு எப்படி சொன்னால் அந்த லைனிங் துணி மடிக்கிறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த குதிரையை விட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தான் வெளியே வர அளவுக்கு தான் நான் மடிச்சிருக்கேன். அதனால தான் க்ளோஸாக காட்டுறேன். இதுக்கு மீறி க்ளோஸ் ஆகணும்னா வீடியோ உடஞ்சிரும். ஏன்னா இது மொபைல் வீடியோ, கேமரா வீடியோ கிடையாது, நம்மக்கிட்ட கேமரா கிடையாது. கரெக்டாக அந்த குதிரையோட 1 பாயிண்ட் மட்டும் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் மடித்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக வந்து ஒரே மாதிரி கழுத்து இருக்கும். இப்போ பிசிறை வெட்டியாச்சு. பிசிறை வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடித்து ஓரமாக வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா டிசி மார்க்கு, நான் எப்படி மார்க் பண்ணி காட்டணும் நல்லா கவனமாக பாருங்கள். கரெக்டாக நான் மார்க் பண்ண மாதிரி பகுதியிலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தைக்கிறோம். ஊசி எடை வந்து போடுறோம், அதாவது அமுத்து தையல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அமுத்து தையல் வந்து பக்கத்துலேயும் இப்போ வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊசி எடையை வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த ஊசி எடை போடும்போது பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி வந்து சுருக்கு வராமல் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த திருகுகள் எல்லாமே இல்லாமல் நீட்டாக வரும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி தைச்சுக்கிறோம். சில நண்பர்கள் வந்து எம்மிங் பண்ணுவீங்க, எம்மிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் எம்மிங் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உள் பக்கத்துலேருந்து மேலே வந்து அமுத்து தையல் வந்து நான் போட்டுக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம அமுத்து தையல் வந்து போட்டிருக்கோம். அமுத்து தையல் சூப்பராக வந்து நம்ம போட்டாச்சு. தையல் பாருங்களேன் எவ்வளோ பட்டை கலப்புது அப்படிங்கிறத. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். பேக் தட்டு வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து மடித்து செட்டாக வச்சுக்கிட்டு எப்படி கை வைக்கிறது அப்படின்னு காட்டுறக்காக தான் நான் மடிச்சிருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணி விட்டு வச்சது பிறகு ஃப்ரண்ட் தட்டு வந்து முன்னாடி வரணும். நல்லா பார்த்துங்க, ஃப்ரண்ட் தட்டு வந்து முன்னாடி வர மாதிரி தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்லீவ் வந்து நம்ம எஸ்கட்டிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் கரெக்டாக வெட்டலை அப்படின்னா முன்னாடி கையில் வந்து சுருக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கு வர காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து கை வந்து வெட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கு வந்துடும். இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, டெய்லர் கடையில் தைக்கிறதெல்லாம் எப்படி மெத்தட்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லித்தருவோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனல் வந்து டெய்லர் கடையில் எப்படி தைக்கிறாங்க, எப்படிலாம் தைக்கணும், எப்படி தைக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட் தட்டில் வந்து நம்ம கையை வைக்கிறோம். அந்த ஜக்கா வந்து அதான் கை வளைவு வெட்டினோம் இல்லைங்களா, அந்த எஸ்கட்டு வந்து ஃப்ரண்ட் தட்டில் தான் வரணும். பேக் தட்டில் வந்துடக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தான் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் தான் வரணும். திடீர்னு இதையவே ஒரு கேள்வியாகவும் கேட்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக நான் வந்து 1/4 இன்ச்சு தான் தையலுக்காக விடுவேன். அதனால தான் 1/4 இன்ச்சு மட்டும் நான் வச்சுட்டுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கை வந்து நம்ம தைக்கிறோம். இன்னொரு கை பார்த்தீங்கன்னா ஜக்கா வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் தட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணாத பகுதி வந்து வர மாதிரியும், சென்டர் வந்து கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ண பகுதி, அதாவது வளைவு பகுதி கட் பண்ண பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். தைக்கும்போது உங்களுக்கு நல்லா டீசியமாக இருக்குது, நல்லா அச்சு தெரியணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் எல்லோ கலர் மார்க் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பகுதி வந்து சூப்பராக வந்து தைச்சிட்டோம். அப்போ தான் இந்த வளைவு எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து நான் ஓவர்லாக் எல்லாமே போட்டு வந்தாச்சு. இப்போ சைடு வந்து நம்ம தைக்க போகிறோம். சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் தட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம். ஃப்ரண்ட் தட்டை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அளவு வந்து கரெக்டாக எடுத்து வச்சு மார்க் பண்ணி ஒரு மார்க் வந்து போட்டுடுறேன். அதாவது ஒரிஜினல் பீஸ் ப்ளவுஸில் வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பேக் தட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அதே அளவுக்கு நான் மார்க் வந்து பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு சென்டர் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பகுதியை வந்து நானே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண பகுதியை எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டு ப்ளஸ் பேக் தட்டு ரெண்டையும் வந்து அந்த மார்க் பண்ண பகுதியை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்னா சைடு அடிக்கிறோம். சைடு அப்படியே எடுத்தோடனே சர்ட்டுன்னு அடிச்சிடணுமா? இல்லை, இப்போ தான் நமக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அளவு ப்ளவுஸ் எடுத்து ஆம்கோல் பகுதியை வந்து நம்ம வைக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைடு வந்து நம்ம ஆம்கோல் பகுதி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு தைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கை ஓப்பன் பகுதி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து கைப்பகுதியை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் சைடு வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா சேம் அதே போல் தான். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு கரெக்டாக எடுத்து வச்சு செட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பீஸ் ப்ளவுஸ் எடுத்து ஆம்கோல் வளைவு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மறக்காமல் எந்தெந்த ஊர்லேருந்து நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கணக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கோம், நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது எத்தனை தையல் போட்டோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம். ஸ்லீவ் தைக்கும்போது எத்தனை தையல் போட்டோங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ தையல் போட்டோங்கிறத சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். இடுப்பு பகுதி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சைடு வந்து நம்ம தைக்கிறோம். சைடு வந்து நம்ம தையல் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 4 தையல் 5 தையல் போட்டுக்குவோம். கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் வந்து போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சைடு அடிக்கும்போது எத்தனை தையல் போட்டோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சைடு ஓவர்லாக் எல்லாமே நான் போட்டேன். எந்தெந்த பகுதி எல்லாமே ஓவர்லாக் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்து இன்னும் அயன் பண்ணலை, கொக்கியெல்லாம் வைக்கவே இல்லை.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் தெரிவிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். நன்றி. இதே போல் நீங்கள் தைச்சி நீங்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பி விடுங்க. ஏதாவது குறை நேரம் இருந்தால் நானும் சொல்லித்தரேன். சூப்பராக வந்து நீங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு 28 சைஸ் இருக்கக்கூடிய போட் நெக் ப்ளவுஸை தைங்க.